டைரக்டருக்கோ திரைக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும், ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை? நாங்கள் சந்திச்சதை பற்றி ஆரம்பிக்கிறதா? முத முதல்ல எங்க பார்த்தது நினைக்கிறதா? எனக்கு தெரியவே தெரியாது, பாப்புலர் பிரதர்ஸ்ன்னு தெரியும். நான் வந்து அமர்ந்தனா இளையராஜான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு, வேற யாரும் நடந்து வர்றாங்க, அதுக்குள்ளதான் தெரியும் எனக்கு. அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு, அது கொஞ்ச நாள்ல அண்ணன் ஆகி ஐயன் ஆகி, அது வந்து இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு. இல்லை, அது எங்களுடைய காதல் பாட்டு. என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சு பேசுறது. அற்புதமான விஷயம். எனக்கு டைரக்டருடைய இது பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான். அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்நியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்று பாடலாம் முயற்சி விட்டாங்க, எனக்கு விட்டுருங்க அதுவும் வரும் அப்படின்னாரு. பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. அது கவனம் பண்ணுறது, எஸ்பிவி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு, அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவர் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அந்த அட்வைஸ். அதை நானும் சொல்லுகிறேன், ஈஸி. நிறையா பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னாரு, இந்த ப்ரெஷர் ஆயிரம் வரும், பட் நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எடுங்க. ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட் எடுக்கலாம். ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தால் ஒரு அது ஒரு படம், ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார். பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறக்க முடியாதுல்ல, அவர் ஆரடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க. ஆமா, ஒரு அடி பாட்டு கேட்டா போதும். அந்த மாதிரி நாங்க இப்ப கூட பேசிட்டு இருந்தோம், அது பொறாமையை பிடித்தவர்கள். நல்ல வேளை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதான, தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது, அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு. அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே வராது, சரிகம பிரதேசாவ சாணி தப்பா மங்கரி சாங் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும், ஆனால் ரசிப்பாரு. அவரை தான் நாங்கெல்லாம் பாடணும், இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும், வருது கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்கறேன். நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது, அதுதான் பாரதிராஜா சொன்னார். எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டேன். வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி. இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை, மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை, இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை. என் கல்யாணத்துக்கு போது இந்த பாட்டு, நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு, அத்தனை பேரும் அதை பேசினாங்க. ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அவருங்கிறது இசைதான். அப்பவும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசார்ட் என்ற படத்தில் ஒரு வைபோலிய மியூசிஷியன் ஒருத்தர் இருப்பாரு, யாரும் அந்த காலத்துல பெரிய ஆளுங்கிறவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பாரு. அவரை பார்க்க அவருக்கு போவாரு, நீங்க பெரிய மியூசிஷியன் கேள்விப்பட்டேன், பெரிய மியூசிக்லாம் போட்டிருக்கேன், கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பாரு. இது நான் போட்டது அப்படியா கேட்டது இல்லையா? இன்னொன்று வாசிப்பாரு, ஒன்றும் தான் கேட்டிருக்கீங்களா இல்லை அப்படின்னு கொஞ்சம் நாளையும் மறைச்சிட்டு இன்னொன்று வாசி.
பாடிப்பாரு, கூடவே சேர்ந்து பாடுவாரு. ஓ, இந்த பாட்டு நீங்க பண்ணதுனால அது இன்னொருத்தன் பொறாமை அதுல கொந்தளிக்க அங்கிருந்து ஆரம்பிக்கும் படம். தட் இஸ் இளையராஜன் சொல்றதுக்கு 1000 மியூசிஷியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு நான் சொன்னேன், சாயங்காலம் இருக்கு, எல்லாரும் மனம் விட்டு பேசினா நீங்க நேரம் இங்க இருந்து அங்கதான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஒன்ஸ் அகைன் டு தி டைரக்டர் நான் சொல்றது, உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள், பிரஷர் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல, பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றி. இது வாழ்க்கையில் டிமாண்ட், எங்களுடைய டிமாண்ட். இதுலயே கொஞ்சம் பாஷைகள்லாம் கம்மியா இருக்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட, ஹிந்தி. இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு, அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூடி போவாரு. சொன்னார் இல்லையா தனுஷ், எனக்கு வழி நடத்துன்னு, அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம், எல்லா ஊருக்கும் போகலாம், போக வேண்டும். நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது, அதான் நான் சொன்னேன்னே, சாரன் ஆரம்பிச்சு, அண்ணன் ஆரம்பிச்சு, ஐயான்னு ஆரம்பிச்சு, இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுவதாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா, பிரணியர் வெற்றி விழா, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். வாழ்த்துக்கள், வணக்கம்.